நான் பண்ணாத விபின் இந்த வீடியோல உங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இருக்க போது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் PUBG மொபைல் அண்ட் BGMIO 3.4 அப்டேட்டோட ரிலீஸ் டேட் பத்தி நம்ம பாத்துறோம். எப்பவுமே PUBG மொபைல் வியட்நாம் வெர்ஷனுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த அப்டேட்டை ரோல் அவுட் பண்ணுவாங்க. இதே மாதிரி தான் இந்த 3.4 அப்டேட்டும் வியட்நாம் வெர்ஷனுக்கு தான் இந்த தடவை ஃபர்ஸ்ட் ரோல் அவுட் பண்ண போறாங்க. செப்டம்பர் 10 வியட்நாம் வெர்ஷனுக்கு இந்த 3.4 அப்டேட் வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து யாரெல்லாம் PUBG மொபைல் கேஆர் பிளே பண்றீங்களோ அவங்களுக்கு செப்டம்பர் 11 இந்த 3.4 அப்டேட் உங்களால் வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் வந்து PUBG மொபைல் குளோபல் வைஸா வந்துட்டு எல்லாருக்குமே செப்டம்பர் 12 இந்த அப்டேட் வந்து கிடைச்சிடும். நீங்க இந்தியால இருந்து PUBG மொபைல் பிளே பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வெப்சைட்ல வந்துட்டு செப்டம்பர் 12 இந்த லிங்கை வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. PUBG மொபைல் 3.4 அப்டேட்டோட வெப்சைட் லிங்க் வந்தோடனே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சுன்னா நம்மளோட டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க லிங்க் வந்தோடனே நான் அப்டேட் வந்து பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்து BGMI 3.4 அப்டேட்டோட ரிலீஸ் டேட் பத்தி நம்ம பாத்துறோம். மகளே BGMI ரிலீஸ் டேட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணல, பட் நான் ஒரு எக்ஸ்பெக்டட் டேட் உங்களுக்கு சொல்றேன். செப்டம்பர் 20 மாதிரி வந்துட்டு BGMI இந்த 3.4 அப்டேட் உங்களால் வந்து பார்க்க முடியும். இது எக்ஸ்பெக்டட் டேட் தான், அஃபீஷியல் டேட்டோ இல்லை வந்துட்டு இந்த டேட் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கிளேஷியர் M7 வருது, கிளேஷியர் M7 வருது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அது கிளேஷியர் M7 வந்து கிடையாது, மட்டும் BGMI 3.4 அப்டேட்டில் ஒரு ஹானர் ஸ்கின் வரப்போது. அந்த ஹானர் ஸ்கின்ல வந்துட்டு M760 ஒரு அப்டேடபிள் ஸ்கின் வரப்போது. இது வந்துட்டு ரெண்டு ஃபார்மில் வரப்போது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ. இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம BGMI ஒரு ஹானர் ஸ்கின் வந்து போயிட்டுருக்கலாம். இதில் ஒரு அப்டேடபிள் AKM ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இந்த AKM ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்ம் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ அண்ட் ஒரு ஒயிட் காம்பினேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் காம்பினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா BGMI நெக்ஸ்ட் அப்டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேடபிள் M7 ஸ்கின் வரப்போது. அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்க்க முடியும். ஏன் வந்துட்டு நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க ப்ரோ கிளேஷியர் M7 வருதுல்ல, அப்போ இதுக்கு கூடவே வந்துட்டு கிளேஷியர் M4 வருமா, கிளேஷியர் UMB வருமா அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை நான் கன்ஃபார்ம் பண்ண மக்களே, இது கிளேஷியர் M7 வந்து கிடையாது, ஒரு நார்மல் அப்டேடபிள் ஸ்கின். கிளேஷியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து பார்க்க முடியாது, எனக்கு தெரிஞ்சு பின்னர் அப்டேட்ல டிசம்பர் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கிளேஷியர் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த ஹானர் ஸ்பின்ல வந்துட்டு ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் உங்களால் வந்து பார்க்க முடியும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஏரோப்ளைன் ஃபினிஷ் வந்து கொண்டு வரப்பறாங்க, ஒரு பேக் பேக் ஸ்கின், ஒரு ஹெல்மெட் ஸ்கின், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைடர் கொடுத்துருக்காங்க, ஒரு கியூபிட் செட்டோட ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த M7 அந்த லூட் கிரியேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த M7 ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறது இந்த மாதிரி தான் இருக்கும், சூப்பராக இருக்கலாம். M7 ஸ்கின் வந்துட்டு அந்த ஸ்கெல்டன்லாம் வச்சு வேறு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் சைக்கிள் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைடர் ஸ்கின், சீரியஸ்லி கிளைடர்லாம் வந்துட்டு வேற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க மக்களே. எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, அந்த ஸ்கெல்டன் ஒரு மாதிரி டிராகன் வெறும் ஸ்கெல்டனோட பறந்து போகிற மாதிரி வந்துட்டு ஒரு கிளைடர் ஸ்கின் வந்து கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி இந்த ஸ்கின்னுக்காகவே நிறைய பேர் ஸ்பின் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை வண்டி வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, ஒரு வெனம் குதிரை வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்ல உங்களால் வந்து பார்க்க முடியும். அதோட லைட்டு அந்த சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு அது தெரியும், லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த குதிரை வண்டி உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்ல வரப்போது. அந்த அல்டிமேட் செட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அல்டிமேட் செட்டும் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓவராலாக வந்துட்டு ஒரு வேறு லெவலான அல்டிமேட் ஸ்பின்னாக வந்து பார்த்தீங்கன்னா சாரி ஹானர் ஸ்பின்னாக வந்துட்டு இந்த ஸ்பின் வரப்போகுது. வேறு என்னென்ன ரிவார்ட்ஸ் வரப்போகுது அப்படின்னு இதோட 3D டெக்ஸ்டர்லாம் கூடி சீக்கிரமே வந்து கிடச்சிடும், கிடச்சதும் கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுற மக்களே. அந்த குதிரை வண்டி உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஓகே தான் இல்லை, மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட் அதோட ஃப்ரெண்ட் லுக் உங்களுக்கு தெரியும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைட் லுக் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹானர் ஸ்பின்ல வரப்போது மக்களே. எத்தனை பேர் இந்த ஹானர் ஸ்பின்னுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. செப்டம்பர் 1 சாரி நவம்பர் 1 வந்துட்டு இந்த ஹானர் ஸ்பின் BGMI அண்ட் PUBG மொபைல் உங்களால் வந்து பார்க்க முடியும். BGMI 3.4 அப்டேட்க்கு அப்புறம் நீங்கள் கான்குரர் போகாமலே கான்குரர் ஃப்ரேம் வந்து கிடைக்கப்போது. ஆமாம் மக்களே, அந்த மாதிரி ஒரு புது கான்செப்ட் BGMI 3.4 அப்டேட்டில் உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த கான்செப்ட் என்ன மாதிரி ஒர்க் ஆகும் அப்படின்னா BGMI 3.4 அப்டேட்க்கு அப்புறம் 3 டைப் ஆஃப் சீசன் கொண்டு வரப்பறாங்கல்ல, ஒன்று வந்துட்டு கிளாசிக் சீசன், இன்னொன்று வந்துட்டு கேஷுவல் சீசன், இன்னொன்று வந்துட்டு அல்டிமேட் ராயல். நீங்கள் இந்த கிளாசிக் சீசன் ப்ளஸ் வந்துட்டு கேஷுவல் சீசனில் வந்துட்டு ஏஸ்டியர் ரீச் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கான்குரர் ஃப்ரேம் வந்து கிடைக்கப்போகுது. இங்கே வந்துட்டு நம்ம டியரை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே கான்குரர் இருக்குது, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மல்டி ஏஸ் அப்படின்ற மாதிரி ஒரு புது டியர் உங்களால் வந்து பார்க்க முடியும். இதில் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்துட்டு அதோட ரிவார்டு வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு கான்குரர் ஃப்ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரேம் வந்துட்டு சீரியஸ்லி நிறைய பேர் வந்துட்டு இப்போ கூட ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்படியாச்சும் ஒரு கான்குரர் ஃப்ரேம் அது எடுக்கணும் அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அடுத்த அப்டேட்டில் வந்துட்டு ஒரு சூப்பரான வாய்ப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த கான்குரர் ஃப்ரேம் எடுக்கிறதுக்கு. ஓகே, கிளாசிக்கில் வந்துட்டு நான் எப்படி ஏஸ் போகிறது அப்படின்னு எனக்கு தெரியும் ப்ரோ. இப்போ கேஷுவல் சீசனில் வந்துட்டு நான் எப்படி ஏஸ் ரீச் ஆகுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கேஷுவல் சீசனில் நீங்கள் எப்படி ஏஸ் ரீச் ஆகுறது அப்படின்னா மக்களே BGMI வந்துட்டு இந்த கிளாசிக் சீசன் வரும்போதே இந்த கேஷுவல் சீசனும் சேர்ந்தே வந்து கொண்டு வந்துருவாங்க. பட் இந்த அல்டிமேட் ட்ராவல் இருக்குல்ல அதுதான் வந்துட்டு ஒரு 15 லேட்டராக வந்து கொண்டுருவாங்க. இந்த கேஷுவல் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி வீக் வந்துட்டு கொஞ்சம் மிஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த மிஷின்ஸை போயிட்டு நீங்கள் அன்றாங்கில்ல அரினாவில் வாமூடில் PUBG மொபைலில் வந்துட்டு நீங்கள் ஹோம் ஃபியூச்சர்லேயும் போயிட்டு கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணும்போது
ஒரு வாரத்துக்கு மேக்ஸிமம் 1000 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிடைக்கும். மேலே நீங்கள் இந்த ரூல்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து போட்டிருப்பாங்க மிஷின்ஸ் ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வீக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட், செகண்ட் வீக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 பாயிண்ட், தேர்ட் வீக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 பாயிண்ட். இந்த மாதிரி டோட்டலாக 8 வீக்குக்கான மிஷின்ஸ் வந்து கொடுப்பாங்க. இந்த 8 வீக்குக்கான மிஷின்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 8000 கேஷுவல் பாயிண்ட் வந்து கிடைக்கும். அந்த டியர் ரூல்ஸில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு 0 பாயிண்ட் வந்து கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கேஷுவல் பிரான்ஸில் இருப்பீங்க. அதே மாதிரி வந்துட்டு 500 பாயிண்ட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கேஷுவல் சில்வரில் இருப்பீங்க. 1000 பாயிண்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கேஷுவல் கோல்டில் இருப்பீங்க. 2000 பாயிண்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கேஷுவல் பிளாட்டினத்தில் இருப்பீங்க. 3500 நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கேஷுவல் டைமண்டில் இருப்பீங்க. 5000 பாயிண்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கேஷுவல் க்ரௌனில் இருப்பீங்க. 7000 பாயிண்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கேஷுவல் ஏஸில் இருப்பீங்க. இங்கே பார்த்தீங்களா, இங்கே டோட்டலாக வந்துட்டு நீங்கள் 7 வீக்குக்கான எல்லா மிஷின்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு நீங்கள் ஏஸ் டியர் ரீச் ஆகிடுவீங்க. மிஷின்ஸ் வந்துட்டு நார்மலான மிஷின்ஸ் தான் மக்களே, நீங்கள் நார்மலாக ரொம்ப சிம்பிளாக வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி மிஷின்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னாலே ஈஸியாக 7வது வீக்லேயே வந்துட்டு நீங்கள் ஏஸ் வந்து ரீச் ஆகியிருக்கலாம். அப்படி இங்கேயே நீங்கள் ஏஸ் ரீச் ஆகி கிளாசிக்லேயே வந்துட்டு நீங்கள் ஏஸ் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரேம் வந்து கிடைக்க போகுது மக்களே. நீங்கள் கான்குரர் போகாமலே வந்துட்டு இந்த ஃப்ரேம் வந்து கிடைக்க போகுது. ஒரு வேளை வந்துட்டு நீங்கள் இங்கேயும் கான்குரர் ரீச் ஆகி அங்கேயும் ஏஸ் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 2 ஃப்ரேம் வந்து கிடைக்கும். பட் அப்படி 2 ஃப்ரேம் வந்து கிடச்சிது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 200 ஷாப் டோக்கன் இருக்குல்ல, அதான் வந்துட்டு கன்வெர்ட் ஆகிடும். ஆக்சுவலாக சீசன் டோக்கன் அப்படின்னு சொன்னப்ப தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த தடவை வந்துட்டு உங்களுக்கு கிளாசிக் சீசன்லேருந்தும் சீசன் டோக்கன் வந்து கிடைக்க போது, கேஷுவல் சீசன்லேருந்தும் சீசன் டோக்கன் வந்து கிடைக்க போது. அதனாலே வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஷாப் ஒன்று வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு கிளாசிக் சீசனில் வந்துட்டு உங்களுக்கு நார்மலான ரிவார்ட்ஸ் ரெடியும் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் கேஷுவல் சீசன்லேருந்து இன்னும் கொஞ்சம் ரிவார்ட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ரெடியும் பண்ணிக்க முடியும். இதை வந்து பார்க்கும்போது மேபி ஒருவேளை நம்ம பிஜிஎம்ஐக்கு இந்த அப்டேட்ல வந்துட்டு ஹோம் ஃபியூச்சர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், அது வந்து கன்ஃபார்ம் கிடையாது, என்னோட அசம்ஷன். லெட்ஸ் சீ, நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த கேஷுவல் சீசன்லேருந்து உங்களுக்கு இந்த ஹோம் ஃபியூச்சருக்கான நிறைய ரிவார்ட்ஸ் வந்து ரெடியும் பண்ணிக்க முடியும். நார்மல் நம்ம பிஜிஎம்ஐ யூசர்ஸுக்கும் ரெடியும் பண்ணுற மாதிரி ரிவார்ட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏஜி கரன்சி வந்து கொடுத்துருக்காங்க, இந்த பபிள் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டியர் ப்ரொடெக்ஷன் கார்டு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வாவுக்கான ரூம் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபியூச்சரில் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு கேஷ், ஓகே, இந்த ஸ்டாச்சு பெர்மனெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க மக்களே, வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்வாட் மேன், செம்மையாக இருக்கு மக்களே, சீரியஸ்லி. ஆனால் வந்துட்டு எங்கே நம்ம ஹோம் ஃபியூச்சரில் தான் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் மக்களே. கேஷுவல் பிளாட்டினம் நீங்கள் ரீச் பண்ணிங்க அப்படின்னா 3 இதை விட எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் என்னென்னு தான் ரிவீல் ஆகல, பட் சீரியஸ்லி வந்துட்டு செம்மையாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன் மக்களே. கூடி சீக்கிரமே ரிவீல் ஆகிடும், ரிவீல் ஆனதும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் மக்களே. இந்த வீடியோ வந்துட்டு யார் உங்களோட ஃப்ரெண்டில் இது வரைக்கும் கான்குரர் போனதில்லையோ அவங்கள ஷேர் பண்ணி விட்டு சொல்லுங்கள், அடுத்த சீசனாச்சும் வந்துட்டு கான்குரர் போங்க அப்படின்ட்டு. ஸோ மக்களே, இதை பற்றிலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த புது கான்செப்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டபுள் ஏஸ் போனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு கான்குரர் வந்து கிடைக்க போகுது. இந்த கான்செப்ட் ஓகேவா இல்லை ஓகே அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் மக்களே. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பலாம். பிடிச்சிக்கணும் இந்த வீடியோ லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு வச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானும் ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.